வெல்கம் டு கார்னிங் தமிழ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டோன்னா இது அதிகமாக காத்தடிக்கக்கூடிய காலம் நிறையா பணம் பழங்கள் வந்து மரங்கள் நிறைய உதிரும் தமிழ்நாட்டில் பணமரங்கள் எல்லா இடத்துலையுமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பழம் சென்னை இந்த மாதிரி இடங்கள் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல அதை தவிர மற்ற இடங்கள் எல்லா இடத்துலையுமே பணம் பழங்கள் வந்து அதிக அளவில் நிறையா காற்றுக்கு உதிரும் ஸோ இந்த நேரத்தில் இந்த பணம் பழங்களை வச்சு எப்படி நம்ம செடிகளுக்கு ஒரு உரம் தயாரிக்கிறது அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய பேர் அமிர்த கரிசல் ட்ரை பண்ணுறதுக்கு வெள்ளம் இதெல்லாம் வந்து காசு கொடுத்து வாங்குவோம் இது வந்து என்ன மாதிரி செயல்படுதுன்னா அப்படியே அப்படியே அமிர்த கரைசல் எப்படின்னா மாதிரி செயல்படுவோம் அதே வேலையை வந்து இதை வச்சு நம்ம செய்ய முடியும் இதுக்கு வந்து வெள்ளம் எதுவும் தேவையில்லை பணம் பழங்களில் வந்து அதிக அளவு இனிப்பு தன்மை இருக்கிறதுனால வெள்ளத்துக்கு பதிலாக நம்ம இதை வச்சு அமிர்த கரைசல் மாதிரி ஒரு கரைசல் தயார் பண்ணி செடிகளுக்கு கொடுக்க குறைமா எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நீங்கள் இன்னும் நார்னிங் தமிழ் சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஒரு பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணல அப்படின்னா கிளீல் டெஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நமக்கு தேவையான அளவு தண்ணியை எடுத்துக்கிடணும் இதில் வந்து நமக்கு தண்ணி இவ்வளோ தான் எடுக்கணும் பணம் இவ்வளோ தான் எடுக்கணும் அப்படின்னலாம் ஒன்றும் கணக்கு கிடையாது ஏன்னா பணம் வந்து நம்ம தண்ணியில் பொழுது நம்ம பணம்பழத்துடைய சைஸு இதெல்லாம் பொறுத்து வந்து தண்ணியோட அளவு வந்து மாறும் அப்படிங்கிறதுனால முதல்ல நான் வந்து இப்போதைக்கு ஒரு ஒரு லிட்டரு அளவுக்கு மட்டும் தண்ணி எடுத்திருக்கேன் இப்போது ஒரு லிட்டர் தண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா பணம் வந்து ஒன்று மூணு பழங்கள் எடுத்திருக்கேன் மூணு பனம்பழங்களும் நல்லா பழுத்து இருந்து அதுவாக உதிர்ந்த பழங்கள் ஓகே இப்போ எடுத்ததுக்கப்புறமா தோலை உரிச்சிட்டு பனம்பழங்களை பொறுத்த வரைக்கும் உள்ளக்க மூணு விதைகள் இருக்கும் ஒவ்வொரு விதைகளாக எடுத்து நம்ம அதில் தண்ணியில் கரைக்கலாம் இந்த பனம்பழங்களை வந்து நிறையா நல்லா சுட்டு கூட சாப்பிடலாம் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது தெரியல பச்சையாகவும் சாப்பிடலாம் பச்சையாக சாப்பிட்டோம் அப்படின்னா நிறையா பித்தம் அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நேரடியாக நம்ம தீயில் போட்டு கொஞ்சம் சுட்டுட்டு சாப்பிட்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம இதில் கரைக்கும்போது சுட்டுட்டுலாம் கரைக்கணும்னு தேவையில்லை அப்படியே நம்ம எடுத்ததை அப்படியே நம்ம வச்சு நல்லா கரைச்சிடலாம் அந்த இதை வந்து நல்லா நம்ம புழிஞ்சி விட்றது மூலமாக அதில் வந்து நல்லா க்ரீம் மாதிரி ஒரு சார் மாதிரி இருக்கும் அதெல்லாம் நல்லா தண்ணியில் கரையும் இப்போ நான் வந்து ஒரே ஒரு விதை சின்ன விதை தான் இதை கரைச்சதுக்கே வந்து தண்ணி எல்லாமே ஃபுல்லாக மஞ்சளாக மாதிரி நல்லா ஓரளவு நல்லா மாறிடுச்சு இப்போ வந்து நம்ம முதல் விதையை வந்து நம்ம அதில் கரைக்கும்போது அந்த விதை வந்து தண்ணி எதுவுமே கலக்காத தண்ணி வெறும் தண்ணியாக இருந்ததுனால நல்லா கலந்துருச்சு ஆனால் இதை தொடர்ந்து வரக்கூடிய மற்ற ரெண் இந்த முதல் பணம் பழம் இருக்குது இல்லையா மூணு விதைகள் மூணு விதைகளை கலந்தது வந்து ஈஸியாக கலந்துட்டேன் ரெண்டாவது பணம் நான் கலக்கும் போது தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எதுக்காகனா அந்த நான் கலந்துருக்கக்கூடிய ஒரு லிட்டர் தண்ணி வந்து இந்த பனம்பழங்கள் எவ்வளோ சாறு இருக்கோ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ரொம்ப கட்டி ஆகிருச்சு அதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலே ரெண்டாவது மூணாவது பணம் பழங்களை வந்து கலக்க முடியலை அதனால் இதில் வெறும் ரெண்டு பழங்களை மட்டும்தான் கலந்துருக்கேன் முதல் பழத்தை வந்து ஃபுல்லாமே கலந்து முடித்தாச்சு இது ரெண்டாவது ஒரு பழம் ரெண்டாவது பழத்தில் வந்து ரெண்டு விதைகள் மட்டும்தான் இருந்துச்சு ரொம்பவே பெரிய பழம் ரெண்டு விதைகள் மட்டும்தான் இருந்துச்சு ரெண்டுமே வந்து ரொம்பவே பெரிய சைஸ் விதைகளாக இருந்துச்சு நல்லா பழுத்த பழம் இது ஸ்மெல்லு சூப்பராக வருது ஆக்சுவலாக இதில் தண்ணி வந்து கொஞ்சம் நல்ல தண்ணியாக பயன்படுத்தி பனம்பழங்களை கொஞ்சம் நல்ல பணமாக ஆகிடுச்சு நான் அதை நம்ம குடிக்க கூட செஞ்சுடலாம் ஏன்னா அந்தளவுக்கு ஸ்மெல்லாம் சூப்பராக இருந்துச்சு இதில் சாறுலாம் எப்படி வருது பாருங்கள் நல்லா கரைஞ்சி சாரெல்லாம் வெளியே வருது நிறையா பேரால் வந்து வெள்ளம் நாட்டு சர்க்கரையெல்லாம் வந்து வாங்க முடியாது காசு கொடுத்து தினம் அடிக்கடி நம்ம அமிர்த கரைச்சல் தயார் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு பணம் பழங்கள் நிறையா உதிருது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா நான் ரெண்டு பழத்தை கரைச்சதுமே அந்த ஒரு ஸ்லைஸ் அந்த ஸ்லைஸ் மாதிரி வந்துருச்சு அந்த பாகோடைய தன்மை ரொம்ப கொல ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தண்ணியாக வந்து அப்படியே விளிஞ்சு ஓடாமல் நல்லா ஒரு எண்ணெய் மாதிரி நல்லா கட்டித்தன்மையோடு இருக்குது இதை வந்து நம்ம வெள்ளத்துக்கு மாற்றாக கரைசல் பயன்படுத்துகிறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் இன்னும் ஒரு என்ன சொன்னாங்கன்னா இதை வந்து தயாரிக்கும் பொழுதுமே கூட அது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க இப்போது நம்ம வெறும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு மாட்டுச்சாணம் மாட்டுச்சாணத்தை எடுத்து நம்ம நேரடியாக கலக்கலாம் ஏன்கிட்ட இருக்கிறது வந்து அப்போ உடனடியாக எடுத்த மாட்டு சாணம் கிடையாது காலையில் போட்ட மாட்டுடைய சாணத்தை தான் வந்து நான் ஈவினிங் பயன்படுத்துகிறந்தது அதனால் கொஞ்சம் வந்து அந்த மேலே லைட்டாக காஞ்சிருந்துச்சு அந்த பகுதியெல்லாம் தண்ணியில் நிற நல்லா கரையலை ஓகே பரவாயில்ல உள்ளக்க கருக்கிறது காஞ்சாலே போதும் இப்போது அந்த மாட்டு சாணத்தை வந்து நல்லா உள்ள பிசைஞ்சு விட்டு கலக்கி விட்டுறலாம் அமிர்த கரைசல்ல கோமியம் கலப்போம் கோமியம் இருந்தது அப்படின்னா இதில் கலந்து கிடலாம் கோமியம் இல்லாட்டி பரவாயில்ல இருந்தால் ரொம்ப நல்லது இல்லாத பட்சத்துக்கு நம்ம இதை மட்டும் கலந்தாலே போதும் நல்லா அந்த மாட்டுச்சாணத்தை கரை செல்ல நல்லா கரையிற மாதிரி கையால் பிசஞ்சி விடணும் இதில் பார்த்தா தெரியும் சாணம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இல்லை காலையில் போட்ட சாணம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது சாணம் எதுக்காக நம்ம கலக்கிறோம் அப்படின்னா சாணத்தில் வந்து நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் நிறைய இருக்குது ஓகேவா அது முதல்ல ரெண்டாவது இந்த இனிப்பு பொருட்கள் இனிப்பு பொருட்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வெள்ளம் தான் கலக்கணும் அப்படின்னு தேவையில்லை வெள்ளம் கலக்கலாம் இதை மாதிரி இனிக்கக்கூடிய பொருட்கள் கலக்கலாம் வேறு பழச்சாறுகள் இருந்தால் அதையும் கலக்கலாம் இனிப்பு பொருள் இருக்க கலக்கிறோம்னா இனிப்பு பொருட்கள் வந்து நுண்ணீரிகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் அதை சாப்பிட்டு தான் அதில் பெருகும் அதனால தான் வந்து நம்ம இதில் கலக்கிறோம் இனிப்பு பொருட்களை ஓகே இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பொருள் இல்லைன்னா ஒரு மண்பாண்டம் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதில் நம்ம நேரடி அப்படி ஊற்றி வச்சு ஒரு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஒரு நாள் வரைக்கும் வந்து நல்லா நிழலான பகுதி அல்லது இருட்டான பகுதியாக இருந்தாலுமே கூட அந்த இடத்துல நல்லா சேகரித்து வச்சு நம்ம அதுக்கடுத்த நாள் பயன்படுத்தலாம் எனக்கு இதில் ரொம்பவே நல்லா கிடச்சிருக்கு ரெண்டே ரெண்டு பணம்பழம் தான் யூஸ் பண்ணேன் ரெண்டு பனம்பழம் கொஞ்சம் சாணத்தில் இவ்வளோ உரம் எனக்கு கிடச்சிருக்கு இதை வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நல்ல ஒரு நிழலான பகுதியில் வச்சு ஒரு நாள் மட்டும் வச்சு அடுத்த நாள் நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா நம்ம அமிர்த கரைசலை என்ன மாதிரி தண்ணியில் எந்த அளவுக்கு கலந்து யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இதை நம்ம வந்து தண்ணியில் கலந்து யூஸ் பண்ணலாம் என்கிட்ட அந்த விவசாயி என்ன சொன்னார்னா ஒரு ஆர்கானிக் விவசாயம் சொன்னதுக்காக நான் இதை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ நல்லா நொதிச்சிருச்சு பார்த்தீங்களா நல்லா நொதிச்சு முறையெல்லாம் நல்லா தெரியுது எந்த அளவுக்கு யூஸ் பண்ணலான்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து ஐம்பது மில்லி அப்படிங்கிற அளவில் கலந்து யூஸ் பண்ண சொல்லி அவர் சொல்லியிருந்தார் இதை வந்து நம்ம நிலத்தில் செடிகளுக்கோட வேர்லேயும் கொடுக்கலாம் மண் வளர்த்த பெருக்கிறதுக்காக இலைகள் வழியாகவும் கொடுத்து செடிகளுக்கு நல்ல சத்துக்கள் அதிகமாக கொடுக்கலாம் ஓகே தண்ணி வந்து இப்போ நான் இந்த அளவுக்கு தண்ணி எடுத்ததில் கொஞ்சமாக நான் அதில் அழுந்து அப்படியே அதில் கலந்துக்கிறேன் ஓகே ஒட்டியாச்சு அப்புறமா அது நல்ல கையாலவே நம்ம வந்து அதை கலக்கி விட்டலாம் கையை குச்சியிலலாம் கலக்கி விட்டலாம் கையால் கலக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நல்லா கலக்கு நல்லா கலக்கணும் அதை இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு எந்த ஒரு செலவு எதுவுமே இல்லை நம்ம மற்ற எந்த ஒரு உரம் செஞ்சாலுமே தேமோர் கரைசல் செய்கிறோம் அதில் வந்து செலவு இருக்குது நம்மளுக்கு இந்த மா மற்ற ஜீவாமிர்தம் செய்கிறோம் அதுலேயுமே நம்மளுக்கு வெள்ளம் பொருட்கள்லாம் வாங்க வேண்டிய செலவு இருக்குது பஞ்சகாவியா இந்த மாதிரி மீன் அமிலம் அது இந்த மாதிரி எந்த ஒரு இயற்கை உரம் செஞ்சாலுமே நம்மளுக்கு கொஞ்சமாவது ஒரு செலவு இருக்குது நம்ம செலவு பண்ண வேண்டியிருக்கு நம்ம பணத்தை ஆனால் இதுக்குன்னு பார்த்துக்கிட்டோம் பொழுது எந்த ஒரு செலவும் எதுவுமே இல்லை கிழக்கு கிடக்கக்கூடிய பணம்பளம் கிழக்கு கிடக்கக்கூடிய அந்த மாட்டுச்சாணம் இதை தான் நம்ம வந்து எடுத்து பயன்படுத்துகிறோம் எந்த ஒரு செலவு எதுவுமே கிடையாது உங்களுக்கு பண மரங்கள் கிடச்சது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அடுத்த முறை நீங்கள் அதை பார்த்துட்டு தானாக ட்ரை பண்ணுவீங்க வழியாகவும் நம்ம தெளிச்சிக்கலாம் இது நம்ம கீரை வீடியோ பார்த்துருப்பீங்க இல்லையா கீரை என்னுடைய அனுபவம் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தேன் ஒரு வீடியோ அந்த கீரை தான் இது ரெண்டு தடவை அறுவடை பண்ணிட்டேன் இந்த இது புதுசாக நட்டு வச்ச இந்த பொன்னாங்கண்ணி வெள்ளை புண்ணாங்கண்ணி செடி இது இதுக்கும் இலைகளில் ஸ்ப்ரே பண்ணுறேன் இலைகளில் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா மீதம் இருக்கக்கூடியதை வந்து வேர்லேயுமே கொஞ்சம் நிறையா ஸ்ப்ரே பண்ணலாம் என்கிட்ட வந்து அளவுக்கு அதிகமாகவே அந்த இது இருக்குது அதனால் நான் எல்லா செடிகளுக்கும் வேர்லேயும் கொடுக்குறேன் இலை வழியாகவும் கொடுக்குறேன் இதை தவிர்த்து நம்ம வேறு வழியாக கொடுக்கலாம் இலை வழி வழியாக கொடுக்கலாம் இதை தவிர்த்து இப்போ வாழை இந்த மாதிரியான செடிகளுக்கு வந்து கரணைகள் இருக்கும் இல்லையா வே கிழங்கு இருக்கும் இல்லையா அந்த கிழங்குகளை வந்து கரணை நேர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம உள்ளே வந்து ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு பத்து நிமிடங்கள் வந்து இந்த மாதிரி உள்ள முக்கி வைக்கும்போது அந்த இருக்கக்கூடிய சத்தெல்லாம் வந்து அந்த கரணைக்குள்ளே போய் நல்லா திறன் கொடுக்கறதுக்கு நல்ல அதிக வாய்ப்பு இருக்குது இதுவும் நம்ம ட்ரை பண்ணலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம கார்னிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க